பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பிறந்த ரோடு, சாரி மலையை பிறந்த ரோடு, அந்த ரோடை தாண்டி அங்கே கொஞ்சம் ஃபுல்லாக க்ரீன் தாங்க, பச்சை பசேல்னு இருக்குங்க. சம்மர் சீசனில் எல்லாம் காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குப்பா. நான்லாம் மே சீசனில் எப்படி இருக்கும், எங்கே போனாலும் வெயில் கொளுத்தம் போல் ஜூன் தாண்டி தான் அப்படின்னு நினச்சா, இங்கே வந்து பார்த்தோன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. பச்சை பசேல் அப்படியே சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு பார்த்தீங்களா, வயல் ரோடுனா ரோடுப்பா, இவ்வளோ அழகாக இருந்தது. ரோடு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் இங்கே அங்கேருந்து இது வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், ஒரு குழி கூட, அதாவது நான் வந்த ரோட்டில் ஒரு குழி கூட இல்லை, அதாவது இந்த மாதிரி ரோட்டில் இல்லை. ஸோ சர்வீஸ் பண்ணுற இடத்துல, அதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கள இந்த மாதிரி டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தது. மற்றபடி இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி அந்த மாதிரி இல்லை. ஸோ டோலுக்கு வந்து நம்ம அந்த அமௌண்ட்டு கொடுக்கறது ஒர்த்து தாங்க. வேறு கேமரா பறந்துருமோனே பயமாக இருக்குங்க. பறக்காது, எனக்கும் கை வச்சு செக் பண்ணிக்கலாம், ஏன்னா எந்த நேரத்தில் எது பறக்கணும் யாருக்கு தெரியும். நம்ம பசங்களை ஆளே காணுங்க, இப்படி திறந்து இப்படி பார்க்கறது சந்தன போயிடுறானுங்க. நம்ம பின்னாடி வரத்தே கண்டுக்க மாட்டானுங்க கூட. இப்போ நம்ம வந்துடுவோன்ற நம்பிக்கையில தான் அவங்க போகிறாங்க. சரி, அதேமாரி நம்மளும் சேஃபாக போயிடுவோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வேற லெவல் இந்த மாதிரி ருச்சு, இந்த ரோடு போகிறவங்களே, ஐயோ இந்த ரோட்டெல்லாம் பார்த்துட்டு ஸ்பீடாக ஓட்டாமல் போனால் சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னொரு டைம் வராமலாக போயிடுவோம், இன்னொரு டைம் வர்றோம், தரமாக செய்கிறோம் இந்த ரோட்டில். ஓ பையா மச்சா, வேற லெவலில் இருக்கு. அங்க திரும்பி திரும்பி பார்த்தங்க, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அது இருக்குங்க. நான் சொன்னலங்க, அங்க இருந்து வந்த அந்த மலையில இருந்து ஏதோ பிளாஸ்ட், அதாவது அது மாதிரி ஆகிற மாதிரி ஒரு இது. பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ, அப்படியே திரும்பி அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு எரிமலை மாதிரி ஒரு வியூங்க. அது என்னன்னே தெரியல, நம்ம எரிமலையாவே கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ போஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, ஒரு கூறு ஒரு மாதிரி டார்க் ஷேப்பில் இருக்குது, ஃபுல்லாக பாறை மாதிரியே இருக்குது. அங்கே க்ரீன்லாம் எதுவுமே கிடையாது, பட் கிட்ட போனால் இருக்கும் போல். அப்படியே பாருங்களேன் அந்த மேகம் எப்படி கவர் ஆகிருக்குன்னு அந்த மலையை, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓ அந்த எரிமலைன்னு இப்படி காட்டின பாருங்கள், அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டில் போயிட்டுருக்கு, ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இது இது எப்படி, இதுக்கேற்ற மாதிரியே ரோடை போட்டாங்களா, இல்லை ரோடுக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சிருச்சான்னு தெரியல. ஸோ நம்ம அந்த மலைக்கு ஸ்ட்ரைட்டாக வரப்போ இந்த மலை இப்படி இருந்தது, ஸோ இந்த மலை இப்படி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூவாக ரசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த வியூ பாருங்களேன், ரொம்ப இங்கேருந்து வருதுங்க, இங்கேருந்தே போகுது, அப்படியே கன்வெர்ட் ஆகி இப்படி வருது, இது வரைக்கும் வருதுங்க, அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் வருதுங்க. ஸோ சூப்பராக தான் இருக்குது. ஐயோ என்னப்பா தூர போடுற மாதிரி இருக்கு, ஏய் தூர போடுதியா, நீங்க பாருங்க மறுபடியும் தூர போடுதுங்க. இந்த மாதிரி தூர போட்டா நம்ம கேமரா எடுத்து உள்ளதாங்க வைக்கணும். மலையில நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த வாட்டர் ப்ரூஃப்ல அந்த வாட்டர் கேஸ் ஒன்று வாங்கணும், அந்த கேஸை போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவ்வளோவா எப்படி சொல்றது, அந்த கிளாஸ் அந்த கேமராவோட லென்ஸ்ல வந்து அந்த வாட்டர் வந்து அடிக்க பார்த்தீங்கன்னா இருப்போம். ஐயோ மறுபடியும் பாருங்க, அடிக்க நான் அதை வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி போன வீடியோலையோ, அது போன வீடியோவே கிரியேட் பண்ண, அதுக்குள்ளே போன வீடியோ பார்த்தீங்களா, உடனே எதுவுமே பண்ணலை, அதுக்குள்ளே போன வீடியோவா பாருங்க, இது பேக் சைடா ஒருவேளை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி சுற்றி வரமானான்னு தெரியல. ஸோ அப்படி தான் எனக்கு என்னவோ தோணுது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வர கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க நம்ம பார்த்தீங்களா ரவுண்டு மாரி போகுது. ஸோ இப்படி போயிட்டு அப்படி திரும்புதுன்னு நினைக்கிறேன், திரும்ப இந்த மலை தான்ப்பா முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலையை எல்லாமே ரசிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் டிஎல், இது நான் அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணும்,
சோகத்தை மறைச்சிட்டு சந்தோஷமா சிரிக்க யாரால முடியும்னா மனுஷங்களால மட்டும்தாங்க முடியும். ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே, ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இமேஜினேஷன் பண்ணி நம்மளே அந்த இடத்துல இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கலாம், சோகத்தை மறைச்சி சந்தோஷமாக சிரிக்கிற, அதாவது சிரிக்கிற சோகத்தை மறைச்சி எதுவுமே இல்லை நான் நல்லா இருக்கேன் ஓகே என்னால் நீ ஆட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சிரிக்கிற ஒரு நல்ல மனசு உங்களுக்கு தாங்க இருக்கு. அதாவது மனுஷங்களாக இருக்க உங்களுக்கு தாங்க இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. யார் நம்மளை என்ன ஹர்ட் பண்ணால் என்ன ஆகிட போதுங்க, ஹர்ட் பண்ண நம்ம என்ன ஆகிட போகிறேங்க, தட்டி விடுங்க, சூப்பராக ட்ராவல் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பிளேஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வண்டி எடுத்துகிட்டு 100 போங்க, 100 தான் போகாதீங்க, ஒரு 60 ஸ்பீடு அந்த மாதிரிலேயே போங்க. ஸோ நல்லா ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு ஓட்ட தெரியும், நம்மளை விட நிறைய பேர் நல்லாவே ஓட்டுவாங்க, சூப்பராகவே ஓட்டுவாங்க, நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ ஓட்ட தெரியாது, இந்த ரோடையே அப்படியே ரோடையே தேய்ச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய லைஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், யாருக்காகவும் அதை விட்டுறாதீங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட்டுங்க, நானும் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்குமே வீடு, வீடை விட்டால் மாமா கடை அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ இது ரெண்டு தான் என் லைஃப்பாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ், காலேஜ் விட்டால் வீடு, வீடை விட்டால் காலேஜ். ஸோ அதுதாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆரம்பித்தது தாங்க இந்த ட்ராவல். ஸோ கொஞ்சம் இடத்துக்கு போயிருக்கோம், நிறைய இடத்துக்குலாம் இல்லை, கொஞ்சம் இடத்துக்கு போயிருக்கோம், அதாவது 2-3 இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது எப்படின்னா அது ஒரு வெறிங்க, இப்போ இந்த த்ராட்டில் இப்படி முறுகிறப்ப அந்த க்ரூசிங் இருக்கே, அந்த க்ரூசிங் ஒரு ஒரு கோம ஒரு மாதிரி ஒரு இப்படி ஒரு வளைவு வந்ததுன்னா அந்த வளைவில் இப்படி முறுக்கி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வண்டி இப்படி போனால் தான் அது போன மாதிரி இருக்கும். சும்மா நம்மளும் போனோம்னு சொல்லிட்டு ஒரு 40 இப்படி போயிட்டு இப்படி போனால் அது வந்து அந்த ஒரு ஃபீல் எனக்கு தராது. ஸோ ஸ்லோவாக ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க டிஆர், இந்த மாதிரி ஸ்லோ ரைடர்ஸ். எனக்கு கூட ஸ்லோவாக போகிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக போகிறது அதை விட ரொம்ப பிடிக்கும். இதோ பார்த்தீங்களா இந்த சைடு பார்த்தீங்களா, அந்த இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, அது எரிமலைலாம் இல்லைங்க, மலையை சுரண்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது இந்த சைடு இந்த பார்க்க. ஒருவேளை சரிவு ஏற்பட்டுருக்குமோ, இந்த இடத்துல என்னங்க சரிவு ஏற்பட போகுது, நல்லா தான் இருக்குது, தெரியல அது ஏன் அப்படி செம்மன்னா இருக்குது. ஓ ஈ ஆமாம்ல, அந்த மலையும் செம்மன். ஸோ அப்படி தான் இருக்குது போல். ஸோ செம்மன் மலையும் இருக்குது போலங்க, அது செம்மன் மலையாக பேர் தெரில, நம்மளா ஒரு பேரை வச்சு கூப்பிட வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது. நம்ம பசங்க வேறு ஸ்லோவாக போகிறாங்களே, என்ன ஒரு அதிசயம். எப்பயுமே நம் முன்னாடி போயிட்டால் நம்ம தான் அவனுக்கு தேடி பின்னாடி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி தான் போகிறானுங்க, என்ன ஒன்று ஸ்லோவாக போகிறானுங்க, பரவாயில்லைங்க, இப்போ தானே ஸ்லோவாக போகிறது பிடிக்கும் சொன்னோம். ஸோ இதையும் கொஞ்சம் அனுபவிப்போம், இதிலும் ஒரு ஆனந்தம். இப்போ ஒரு வியூ பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் உங்களுக்காக கன்னியாகுமரி, கன்னியாகுமரி ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்து திரும்பணும், சாரி பார்த்து போகணும், லெஃப்ட்டு ரைட்டு யார் ஏறுவானே தெரியாது, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். டிஎல் பாருங்க இந்த வியூவை எப்படி இருக்கு பாருங்க, லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுதுன்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது, அது கையில் அந்த ஃபீல் தெரியுது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் பார்த்தீங்கன்னா க்ளவுட் பெட்ஸ் தான், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 கிலோமீட்டராக வந்து ரைட் சைடு ஃபுல்லாக அந்த மலையை சுற்றி க்ளவுட் பெட்ஸு.
சரியான க்ளவுட் பீட்ஸ். அது எவ்வளோ, அது ஏதோ ஒரு ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருக்கு, அவ்வளோ எச்டிஆராக இருக்குது பார்க்கவே, செமையாக இருக்கு. தலைவரே ஃபோன் பேசாதீங்க தலைவரே. அங்கே பாருங்க, அதுதான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன், அது வரைக்கும் பாருங்க அந்த க்ளவுட் பீட்ஸ். அந்த க்ளவுட் பீட்ஸ்க்காக எவ்வளோ நேரம் வேணால், எவ்வளோ பெரிய வெயிலில் வேணால் ஓட்டலாம் காய்ஸ். இப்படி இருக்கு பார்க்க, அங்கே பாருங்க. ஓய்யோயோயோ, இங்கே பாருங்க, இது பாருங்க, எதையோ நம்ம பெட்டை சுருட்டி மலை மேலே. உங்களுக்கு தெரியுதா தெரில, அந்த க்ளவுட் பெட் எல்லாமே அப்படியே அந்த மலை பக்கத்தில் அப்படியே மூவ் ஆகுது பொறுமையாக. சமகாயிஸ் இந்த இந்த ரோட்டில் ஓட்டுறதே ஒரு, எப்போ ஓட்டினாலுமே ஃபஸ்ட் டைம் ஓட்டுற ஃபீலே இருக்கும், பார்த்ததே பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்காது, ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கும், அந்த வியப்பு எப்போவுமே கொடுக்கும். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்குதே இதுதான், இதை பாருங்க, இந்த க்ளவுட் பெட் தான் சொன்னது. அந்த மலைக்கு மேலே எப்படி இருக்குது பாருங்க, பஞ்சு பஞ்சாக இருக்குது. நாகர்கோவில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மேலதான் மேலதாங்க.